Media News. News leader Deepika Navakrishnan. On social websites, they petitioned the Cuddalore District Superintendent of Police to take action against those who spread false information. Cuddalore West District DMK IT Team Coordinator Anand led Cuddalore District Police according to the complaint filed with the Superintendent. In the last few days, Maridas has released a video on a private TV channel which is being alright fakely made and talked about by Tamil Nadu Finance Minister Palanivel Thiagarajan. The report on behalf of the private television station said that the news was fake and that no one should believe it. Despite that, he did not come forward to delete the video, there are expressed regret. Therefore, legal action should be taken against Maridas and his team for constantly spreading false information on social media. That stated in this petition. Thank you. இன்றைக்கு சிறப்பாக ஆட்சி நடத்தி கொண்டிருக்கும் மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதியார் மீது சிறப்பாக ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். எப்படியாவது வந்து பொய்யான தகவலை நல்ல ஆட்சி செஞ்சிட்ருக்காங்களே அவங்க மேலே ஏதாவது பொய்யான களங்கம் கற்பிக்க வேண்டும் என்பதற்காக மரியாதைக்குரிய மாண்புமிகு அண்ணன் பிடிஆர் பனிவேல் தியாகராஜன் தகவல் தொழில்நுட்ப மாநில செயலாளர் மீது ஒரு பிஜேபி போன்ற கூட்டங்கள் வந்து தவறான ஒரு பொய்யான ஒரு செய்திகளை ட்விட்டரிலும் சோசியல் மீடியாக்களிலும் பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதனால் என்ன பாமர மக்கள் வந்து இது உண்மையாக இருக்குமோ என்ற அந்த அடிப்படையில் வந்து இன்றைக்கி அது செய்திகள் பரவி கொண்டிருக்கிறது. இது முற்றிலும் வந்து போய் இதுக்கான விளக்கத்தை மாண்புமிகு நிதியமைச்சர் அவர்கள் கொடுத்து விட்டார்கள். இருந்தாலும் இந்த சோசியல் மீடியாக்களில் உள்ள அந்த வதந்தியான பொய்யான செய்திகளை இன்னும் நீக்காமல் இருக்கிறார்கள். அவர்கள் உடனடியாக நீக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் மாவட்ட செயலாளர் அண்ணன் மரியாதைக்குரிய தொழிலாளர் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் அவருடைய ஒப்புதல் பெற்று இதை இந்த அவர்கள் நீக்கும் வரை தொடர்ந்து அவர்களுக்கு வந்து எதிராக நாங்கள் போராட்டங்கள் மற்றும் இந்த மாதிரி அடுத்தது சோசியல் மீடியாக்களில் அவருடைய இது பண்ணுறது அந்த மாதிரி விஷயங்கள் செய்ய இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு திமுகவுக்கு வாக்களிக்காதவர்களே அண்ணன் தளபதியாருடைய ஆட்சியை பார்த்து ஏன் திமுகவுக்கு வாக்களிக்கவில்லை நாமும் வாக்களித்திருக்கலாமே என்ற அந்த என்ன நிலையில் தான் இன்றைக்கு ஆட்சி சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. இதன் மீது எப்படியாவது இதில் இருக்கக்கூடிய தலைவர்கள் மீது இரண்டாம் கட்ட தலைவர்கள் மீது பொய்யான ஒரு செய்திகளை வதந்திகளாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள். இதை உடனடியாக நிறுத்த வேண்டும். நிறுத்தவில்லை என்றால் மாவட்ட கழக ஒப்புதல் பெற்று தலைமை கழக ஒப்புதல் பெற்று அடுத்த கட்டத்திற்கு இந்த போராட்டங்களை எடுத்து செல்ல தயாராக இருக்கின்றோம். இது சம்பந்தமாக மனுவாக வந்து எங்களுடைய கோரிக்கை பெட்டிஷனாக மாவட்ட கண்காணிப்பாளரிடம் மனுவாக அளித்துள்ளோம். குற்றச்சாட்டு என்னென்ன சொல்றீங்க? குற்றச்சாட்டு என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது அந்த பிஜேபியில் இருக்கிற இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த மரிதாஸ் போன்ற குறுகிய எண்ணம் கொண்டவர்கள் தவறான திமுக தலைவர்கள் மீது தவறான பொய்யான குற்றச்சாட்டுகளை ஃபோட்டோஷாப்பு இந்த மாதிரி முதல் மீம்ஸாக கிரியேட் பண்ணி சோஷியல் மீடியாக்களில் அதிகமாக பதிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அவருடைய ஃபாலோவர்கள் வந்து அதை அப்படியே அவங்களும் ட்ரோல் பண்ணிகிட்டே இருக்காங்க. இதை வந்து உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும். மாண்புமிகு மனிதவளத்துறை அமைச்சர் அவர்கள் வந்து செய்யாத ஒரு குற்றத்தை அவர்கள் செய்ததாக கூறி அதை பொய்யான தகவலாக வதந்தியாக பரப்பி கொண்டிருக்கிறார்கள் சோஷியல் மீடியாக்களில். அதை உடனடியாக நிறுத்த வேண்டும். அதுக்காக மாவட்ட கண்காணிப்பு மனு கொடுத்திருக்கிறோம். நடவடிக்கை எடுக்க கோரி மாவட்டம் கொடுத்திருக்கிறோம்.